ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய லஞ்ச் ரெசிபி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் வறுவல் மாதிரியே தாங்க இருக்கும். சிக்கன் சாப்பிட முடியாத சமயத்துலலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இது சிக்கனா இல்லை வேறு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதை வாங்க இன்றைக்கி நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி மதியத்துக்கு சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சுண்டக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதை போட்டு புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி சுண்டக்காய் குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். கூடவே வந்துட்டு ரசமும் அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ரெண்டு ரெடி ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் இந்த சைடு சேனைக்கிழங்கு ஒரு ரெண்டு பீஸ் இருந்துச்சு அதை எடுத்து வச்சு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் எடுத்து கழுவிட்டு. இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கல்லுப்பு போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கெல்லாம் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சேனைக்கிழங்கு வந்துட்டு நமக்கு ஒரு முக்கால் வாசி இல்லை அரை வாசிக்கு வந்து வெந்து கிடைக்கணும். அப்போ தான் இந்த மக்கிற வாசம் மாதிரி இருக்கிறதெல்லாம் போகும். அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓரளவு வெந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்துட்டு அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு ஏலக்காய் வேணும்னாலும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இந்த சேனைக்கிழங்கு வறுவல் வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய ரோஜா பூதலெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது இருந்துச்சுன்னா கூட லைட்டாக சேர்த்து விட்டுக்கோங்க, நல்லா மனமாக இருக்கும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளாரவே வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் இல்லைனா ஒரு தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் இதில் நம்ம தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆச்சு. டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி சேனைக்கிழங்கு கிரேவி மட்டும் இருந்தால் போட்டுட்டு நம்ம எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த கிரேவியை கூட நம்ம பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு செஞ்சங்காட்டியும் இதை லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருந்துச்சு, அதை வந்து நான் சப்பாத்தி கூட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அது வேறு லெவல் டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. இப்போ தக்காளி வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். நம்ம சில டைம்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி ரெசிபி செஞ்சு போர் அடிச்சிருக்கோம், அந்த சமயத்தில் வந்துட்டு சப்பாத்திக்கு இந்த மாதிரி சைட் டிஷ் கூட செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு மிளகாய் பேஸ்ட் மாதிரி வந்து செஞ்சுருக்கேன் மிளகு. அதில் வந்து என்னென்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம், மல்லி கொஞ்சம், பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒன்று சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்செடுத்து வச்சுருக்கேன். கூடவே ரெண்டு வரமிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சது வந்துட்டு அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அரைச்சிருக்கேங்க. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. நமக்கு இப்போ வந்து மசாலாஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் சேர்க்கலை, கரம் மசாலா மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் குருமிளகுத்தூள்னால காரசாரமாக வேணும் அப்படின்னா லைட்டாக குருமிளகுத்தூள் கூட ஆட் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கூட ஆட் பண்ணலாம், இல்லை கடைசியாக வந்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்துட்டு இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்கு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல். சிலருக்கெல்லாம் வந்துட்டு சேனைக்கிழங்கு கையில் அறுக்கிறதுக்கு வந்து சேராது. அப்படி இருக்கும்போது எண்ணெய் தடவிக்கோங்க. கையில் வந்துட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை தடவிட்டு அறுத்தம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே வராது, பிக்காது, அந்த மாதிரி இருக்கும். சேனைக்கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது என்னோடய ஃபேவரட்னே சொல்லலாங்க. பொரியல் செஞ்சாலே நான் நல்லா சாப்பிடுவேன், அதுவும் இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு சாப்பிடும்போது அதை விடவே இன்னும் கொஞ்சம் நிறையா சாப்பிட்ற மாதிரி தோணுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது.
நம்ம சிக்கன் சாப்பிட முடியாத சமயத்துலலாம் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சிலருக்கெல்லாம் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு சில டைமில் சாப்பிட முடியாதப்பெல்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் இதை நீங்கள் அதுக்கு இன்ஸ்டடாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த புரட்டாசி மாதங்களில் சிக்கன் நிறைய பேர்த்து வீட்டில் சாப்பிட மாட்டோம். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த சேனைக்கிழங்கு வறுவல் வந்து அதுக்கு ஒரு மாற்றாக இருக்குங்க. இப்போ சேனைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்துட்டு லைட்டாக வேணும்னா உப்பு சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உப்பு நல்லா பிடிச்சு கிடைக்கும். நம்ம சேர்த்துருக்க மசால் கூடவே வந்துட்டு இந்த சேனைக்கிழங்கு நல்லா வெந்து கிடைக்கட்டும். அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த காரெல்லாம் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரம் இறங்கும், உப்பு இறங்கும். அன்றைக்கு மதியானம் வந்துட்டு ஒரு 3:30 ஆகிடுச்சுங்க சாப்பிடும்போது. மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம் இல்லையா, அதனால் வந்துட்டு ஒரு 3:30 ஆகிடுச்சுங்க சாப்பிட்றப்ப. இப்போ வந்துட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இந்த தேங்காய் பேஸ்ட்டில் ஒரு கால் முடி தேங்காய், பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒன்று, ஏலக்காய் ஒன்று, கொஞ்சோண்டு சோம்பு, இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போவே வந்துட்டு நம்ம கிளறும் போதே நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வருது. பசியும் வேறு ஆயிடுச்சு, அப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த பொரியல் செஞ்சுட்டு. அப்படியே சேனைக்கிழங்கு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், அப்படியே நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து ஒன்று இந்த டைமில் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு உள்ளே நல்லா கிரேவி இறங்கியிருக்கா, அந்த டேஸ்ட் இறங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். டேஸ்ட் இறங்கியிருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ட்ரை பண்ணி விட்டுக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது வந்து டேஸ்ட் இன்னமும் நமக்கு அதிகம் பண்ணி கொடுக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் தடவிட்டு அதாவது அப்ளை ஊற்றிட்டு மறுபடியும் வந்துட்டு இப்போது நான் கிளறி விட்டுட்டுருக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட சுண்ட விடுறதுனா சுண்ட விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலால் மல்லித்தள்ளி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் தான் நான் சொன்னேன், பெப்பர் நீங்கள் வேணும்னா இந்த சமயத்தில் நீங்கள் பெப்பர் சேர்த்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் சேர்க்கலைங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான சைடிஷ் சேனைக்கிழங்கு கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு, சாதமும் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த சேனைக்கிழங்கு கட்லெட்டை வச்சுட்டு சேனைக்கிழங்கு கிரேவியை வச்சு சாப்பாடு சாப்பிடலாம். எவ்வளோ சாப்பாட்டுக்கு வேணாலும் இந்த ஒரே ஒரு நீங்கள் வந்து கிரேவி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பராக தாங்க இருக்கும். இந்த கிரேவி மட்டும் இருந்துச்சுனாலே நம்ம நிறைய சாதத்தை சாப்பிட்டு முடிச்சிடலாம். வேறு எந்த ஒரு குழம்புமே நமக்கு தேவைப்படாது. இதை வந்து நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கு கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சேனைக்கிழங்கு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சுண்டக்காய் குழம்போடையும் சாப்பிட்டாச்சு, தயிரோடையும் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கான லஞ்ச் மெனு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு புதுமையான வீடியோவோட அடுத்த டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.